வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ் சமீபத்தில் சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்தவுன்னு ஒரு பேரண்ட்ட இருந்தேன் ஒரு கேண்டிடேட்டோட பேரண்ட்ன்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது டிஸ்கஷன் இருந்தது அப்போ சொன்னாங்க என்னோடய பையன் வந்து எம்பிபிஎஸ் தான் சேரணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொன்னாங்க ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் அப்போ ஒரு கட்டத்தில் டிஸ்கஷனில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா எல்லா டாக்குமெண்ட்ஸும் எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே ஒரு அதிர்ச்சியாக என்னை பார்த்தாங்க டாக்குமெண்ட்ஸாக என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டேன் ஆ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டாங்க அடுத்து ஸ்கூலில் ஸ்டடி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன் அப்புறம் அதுக்குமே வந்து அவங்ககிட்ட இருந்து அதிர்ச்சி தான் ரியாக்ஷன் வந்தது ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக சொல்ல சொல்ல அவங்களோட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அதிர்ச்சியான ரியாக்ஷன் ஒரு ஆச்சரியமான ரியாக்ஷன் இதெல்லாம் வேணுமா இதெல்லாமா தேவை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்போதான் எனக்கு புரிஞ்சுது இன்னும் வந்து அந்த அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கு போகலை கேண்டிடேட்ஸுக்கு போகலை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்ன்றது வந்து எப்பொழுதுமே வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் அந்த ப்ரொச ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேயும் இதை வந்து முன்னாடியே சொல்றதில்ல பேரண்ட்ஸும் இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு ரெடி பண்ணுறதும் இல்லை கரெக்டாக அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் இல்லை அந்த டாக்குமெண்ட் இல்லை என்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் கம் ஸோ அதனால தான் டிசைட் பண்ணேன் ஓகே லெட் அஸ் டூ அ வீடியோ இது மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் பட் இந்த வருஷத்துக்கு அப்டேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுவோம் தான் இது பண்ணியிருக்கேன் நார்மலாக இங்கிலீஷில் தான் என்னோட வீடியோ இருக்கும் பட் இந்த வீடியோ வந்து தமிழில் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இந்த வீடியோ வந்து மெயினாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவை பேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது அதனால தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே பண்ணுறேன் வாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும்னு பார்ப்போம் இதில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா வெல் அண்ட் குட் ஒருவேளை சில டாக்குமெண்ட்ஸ் இல்லைனா நீங்க ஒரி பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் நமக்கு டைம் இருக்கு எக்ஸாம் வந்து செப்டம்பர்ல நடக்க போகுது டி நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர் அல்லது செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்ல வரும் ரிசல்ட் வந்த உடனேயே வந்து தமிழ்நாடு வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இப்போல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் ஒன்று இன்னைக்கு இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் இருக்குது ஆகஸ்ட் ஃபுல்லாக இருக்குது செப்டம்பர் ஃபுல்லாக இருக்குது அக்டோபர் லெட்டர்ஸே ஒரு பதினஞ்சாம் தேதியே ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுட்டா கூட ரெண்டரை மாதம் இருக்குது ஸோ இதில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து ஒன் மந்த்துக்குள்ளே வாங்கிடலாம் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு டைம் தேவைப்படாது ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஓகேவா ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ லெட்ஸ் சி ஒன் பை ஒன் டாக்குமெண்ட் ஒன் கிளாரிஃபிகேஷன் ஐ வாண்ட் டு யூ இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதெல்லாம் தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஏதாவது புது டாக்குமெண்ட்ஸ் கேட்கலாம் அல்லது ஏற்கனவே கேட்ட டாக்குமெண்ட்ஸ் வேணான்னு கூட அவங்க சொல்லலாம் சரியா எனிவே இது வந்து ஒரு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் ஆனவுடனே அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு வரியாக படித்து வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றத வந்து நீங்கள் தான் வந்து செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சில டாக்குமெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு தேவை சில டாக்குமெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு தேவை ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நீட் யூஜி அட்மிட் கார்டு அட்மிட் கார்டை வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க நீட் யூஜிக்கு அந்த அப்ளிகேஷன் விண்டோ முடிஞ்சு கரெக்ஷன் விண்டோ முடிஞ்ச பிறகு வந்து அட்மிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த அட்மிட் கார்டை நீங்கள் வந்து நீட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதோட காப்பியை வந்து கையில் வச்சுக்கோங்க செகண்டு நீட் யூஜி ஸ்கோர் கார்டு அதாவது ரிசல்ட் வந்த பிறகு அந்த ரிசல்ட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க அந்த ரிசல்ட் பிரிண்ட் அவுட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க அட்மிட் கார்டும் பத்திரமா வச்சுக்கணும் ஸ்கோர் கார்டும் பத்திரமா வச்சுக்கணும் அடுத்து டென்த் மார்க் ஷீட் உங்களுடைய டென்த் மார்க் ஷீட் லெவன்த் மார்க் ஷீட் இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ்சியோ ஐசிஎஸ்சியோ அல்லது வேற ஏதாவது போர்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு லெவன்த் வந்து பப்ளிக் எக்ஸாம் இருந்திருக்காது ஸோ உங்களுக்கு தேவைப்படாது பட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெவன்த் வந்து பப்ளிக் எக்ஸாம்ன்றதுனால அவங்க வந்து லெவன்த் மார்க் ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்புறம் டுவெல்த் மார்க் ஷீட் ஸோ டென்த் மார்க் ஷீட் லெவன்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் இந்த மூணும் தேவைப்படும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மூணும் தேவைப்படும் மற்ற போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் இருந்தால் போதும் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி நீங்கள் படித்த ஸ்கூலில் உங்களுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க இப்போ ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு ஸோ டிசி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ டிசி வாங்கியிருங்க ஒருவேளை நீங்கள் அட்மிஷன் நடக்கும்போது எம்பிபிஎஸ் அட்மிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வேறு எங்கேயாவது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கலாம் அல்லது ஒரு வேலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கலாம் அல்லது நீங்கள் போன வருஷம் முடிச்சுட்டு பிஎஸ்சி அந்த மாதிரி எதாவது ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது செகண்ட் டைம் நீட் அட்டன்ட் பண்ணலாம் நீங்கள் எல்லாேருமே வந்து உங்கள்கிட்ட டிசி இருக்காது ஏன்னா டிசி வந்து அந்த காலேஜில் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த காலேஜிலேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு வரணும் அந்த ஸ்கூ அந்த காலேஜில் தான் இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்றதுக்கு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடச்சோன்னா அதுக்கு பிறகு நீங்கள் அந்த காலேஜிலேருந்து டிசி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அது வந்து அட்மிஷன் அப்போ ஓகே பட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்ப அந்த காலேஜ்லேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் நீங்கள் எங்கேயும் ஜாயின் பண்ணலனா உங்கள்கிட்ட டிசி இருக்கும் டிசி போதும் அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் தமிழ்நாடை சேர்ந்தவங்க தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் ஸோ இது வரைக்கும் வாங்கலைன்னா உடனே வாங்கிடுங்க இது எங்கே வாங்கலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் தமிழ்நாடு இ சேவை டிஎன்இ சேவைன்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா டிஎன்இ சேவை வெப்சைட் வரும் அங்கே போய் நீங்களே கூட அப்ளை பண்ணலாம் ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை பட் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குனாக்க நீங்கள் பக்கத்தில் இருக்க இ சேவை மையம்னு இருக்கும் இ சேவா சென்டர் அல்லது இ சேவை மையம்னு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அங்கே போயிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க வெறும் அறுபது ரூபா தான் ஃபீஸு ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு நீட்டிவிட்டி சர்டிபிகேட் ஸோ இதை அப்ளை பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரொம்ப முக்கியம் அடுத்து ஆதார் கார்டு ஆதார் கார்டு உங்க எல்லாத்திட்டையுமே இருக்கும் அடுத்து நீங்க டுவெல்த் வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல போய்ட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க உங்க ஸ்கூலோட பிரின்சிபலோ ஹெட் மாஸ்டரோ ஹெட்மிஸ்ட்ரஸோ அவங்க கிட்ட சொல்லி லெட்டர் ஹெட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கீழே வந்து ஸ்கூல் சீல் வச்சு பிரின்சிபல் சைன் பண்ணணும் இப்போது இது ஒரே ஸ்கூலில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் ஒருவேளை ரெண்டு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒரு ஸ்கூல் பதினொன்று பன்னெண்டு வேறு ஸ்கூல்னா ஸோ ரெண்டு ஸ்கூல்லையும் நீங்கள் சர்டிபிகேட் வாங்கணும் இந்த சர்ட்டிஃபிகேட்டில் என்ன இருக்கணும் உங்கள் பேர் இருக்கணும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சீங்கன்னு இருக்கணும் எந்த ஸ்டாண்டர்ட் படித்தீங்கன்னு இருக்கணும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க நீங்கள் மூணு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா மூணு சர்டிஃபிகேட் ஒருவேளை வந்து இப்போ நீங்கள் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் படிக்கல மேபி சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் தான் தமிழ்நாடு படிச்சிங்க லெவன்த்து டுவெல்த் வேறு ஸ்டேட்டில் படித்தீங்கன்னாக்க சிக்ஸ்த்து டு டென்த்துக்கு மட்டும் சர்டிஃபிகேட் வாங்குங்க வேறு ஸ்டேட்டில் படித்ததுக்கோ வேறு கண்ட்ரியில் படித்ததுக்கோ நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை அல்லது நீங்கள் வெளி ஸ்டேட்டில் படிச்சிருப்பீங்க லெவன்த் அண்ட் டுவெல்த்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பீங்க அப்போ அந்த ரெண்டு வருஷத்துக்கான சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் படித்த பீரியட் தட் இஸ் சிக்ஸ்த் டு டுவெல்த் நீங்கள் படித்த வருஷத்துக்கு எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலில் போய் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுங்க இது எகெயின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த செவன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் ஏழரை பெர்சன்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா அந்த ரிசர்வேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்களும் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஆனால் நீங்கள் வெறும் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணால் பத்தாது உங்களுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் பிரின்சிபலோ ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோ சைன் பண்ணால் போதும் பட் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ட்ட ஃபஸ்ட்டு சைன் வாங்கணும் ஓகே சைன் அண்ட் சிக்னேச்சர் சீலண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த ஹெட் மாஸ்டர் ஆர் ஹெட் ஹெட்மிஸ்டர்ஸ் அதுக்கடுத்து வந்து நீங்கள் சிஇஓ கிட்டேயும் சைன் வாங்கணும் சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் இந்த ஃபார்மேட் வந்து இதுதான் இந்த ஃபார்மேட்டு ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் இது உங்கள் ஸ்கூல்லையே இருக்கும் அப்படி இல்லைன்னா ஸ்கூலில் கேட்டு இந்த ஃபார்ம் வாங்கிக்கோங்க இந்த ஃபார்மில் வந்து உங்கள் ஹெட் மாஸ்டர் அல்லது ஹெட் மிஸ்டர்ஸ் சைன் பண்ணணும் அடுத்து சிஇஓ சைன் பண்ணணும் சிஇஓ சைன் பண்ணால் தான் இந்த ஃபார்ம் செல்லும் இல்லைனா உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணுற ஸ்டூடண்ட்ஸ் இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும் ஃபார் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்கன்றதுக்கு ப்ரூஃப் வாங்கணும் அது இல்லாமல் வேற என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை ஓகே நீங்கள் வாங்க வேண்டியதில்லை இது நிறைய குழப்பம் நிறைய பேர் எவ்ரி டைம் கேட்பாங்க நான் ஓப்பன் கேட்டகரி நானும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணுமா தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கிடையாது ஸோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதில்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பிசி பிசிஎம் எம்பிசி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கம்யூனிட்டி க்ளைம் பண்றதுக்கு இந்த சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும் அடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா உங்க குடும்பத்துல இருந்து நீங்க தான் முத முதல்ல கிராஜுவேட்டா ஆகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்கணும் இது எதுக்குன்னா இதுல வந்து எந்த ரிசர்வேஷனும் கிடையாது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு பட் ஃபீல வந்து எக்ஸாம்ஷன் இருக்கு ஃபீல வந்து உங்களுக்கு வந்து வேவர் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெப்டி தாசில்தார் ஓகே ஹெட் குவார்ட்டர்ஸ் டெப்டி தாசில்தார்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் போய் வாங்கிருங்க அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் யார் வாங்கணும் எல்லாரும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஃபீ எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாங்கணும் அதுவுமே யாருக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ் எஸ்டி அல்லது கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் இவங்களுக்கு தான் வந்து எலிஜிபிலிட்டி அதுவுமே இவங்கலேயும் வந்து ஆனுவல் இன்கம் பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு தான் இந்த எலிஜிபிலிட்டி ஸோ ஒருவேளை இந்த எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கலாம் எங்கே வாங்கலாம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும் ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குங்க இதுவும் எகெயின் வந்து நாட் ஃபார் ரிசர்வேஷன் பட் ஃபார் ஃபீ எக்ஸாம்ஷன் அடுத்து இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கேண்டிடேட்ஸ் ரிலேட்டட் இப்போ பேரண்ட்ஸுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் பேரண்ட்ஸுக்கும் டாக்குமெண்ட் வேணுமா ஆமாம் கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கும் டாக்குமெண்ட் வேணும் ஸோ என்ன டாக்குமெண்ட் பேரண்ட்ஸோட ஸ்டடி சர்டிஃபிகேட் உங்கள் பேரண்ட்ஸ் படித்ததுக்கான ஸ்டடி ப்ரூஃப் நீங்கள் படித்ததுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் சொன்னால் இல்லையா அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் படிச்சதுக்கு ப்ரூஃப் வாங்கணும் அது போய் ஸ்கூலில் போய் கையெழுத்து வாங்கினோம்மாண்ணா இல்லை தேவையில்லை உங்களுடைய அப்பாவோடையோ அல்லது அம்மாவோடதோ ஒரு டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி இருக்கலாம் அல்லது டென்த்து மார்க் ஷீட்டு அல்லது டுவெல்த்து மார்க் ஷீட்டு அவங்க படித்த காலத்தில் டென்த்துன்னு இருந்திருக்கா சில பேருக்கு எஸ்எஸ்எல்சின்னு இருந்திருக்கலாம் ஒருவேளை எஸ்எஸ்எல்சின்னு இருந்ததுன்னா எஸ்எஸ்எல்சி இல்லைன்னா டென்த்துன்னு இருந்தேன்னா டென்த்து டுவெல்த்து ஷீட் இதில் ஏதாவது ஒன்று ஒன்று அல்லது ரெண்டு இருந்தால் போதும் ஓகே எல்லாமே தேவையில்லை டென்த் மார்க் ஷீட் இருந்தால் போதும் அல்லது டுவெல்த் மார்க் ஷீட் இருந்தா போதும் அல்லது டிசி இருந்தா போதும் அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு வேணுமா தேவையில்லை யாராவது ஒருத்தருக்கு இருந்தா போதும் இதுல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்களா எங்க அப்பா அம்மா படிக்கவே இல்லை சார் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்லேயே படித்தேன் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் படிக்கவே இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அல்லது நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குனீங்கன்னா போதும் ஓகேவா அதையே வந்து பேரண்ட்ஸு ஸ்டடி சர்டிஃபிகேட்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க உங்க பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸோ அல்லது ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி இதில் ஏதாவது ஒன்று வேணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரேஷன் கார்டை ரெடி பண்ணிருங்க ஒருவேளை ரேஷன் கார்டு இல்லைனாலும் எகெயின் இப்போ அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்ளி ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள ரேஷன் கார்டு வாங்கிடலாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணீங்கன்னா வாங்கிடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரேஷன் கார்டை வச்சுக்கோங்க ரேஷன் கார்டு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் வந்து எங்கே போனீங்கனாலும் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு ரேஷன் கார்டுன்னு கேட்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரேஷன் கார்டை எடுத்துருங்க இல்லை ரேஷன் கார்டு இல்லாமல் அப்ளை பண்ண முடியாத வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்ததுன்னா நிறைய கேள்விகள் வந்து குறையும் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய குறையும் ஒருவேளை நீங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதாவது பிசி பிசிஎம் சொன்னேன் இல்லையா ஒருவேளை நீங்கள் கம்யூனிட்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா தென் உங்களுடைய பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வேணும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிளஸ் உங்களுடைய பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதரோ மதரோ அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை அடுத்து உங்கள் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் பேரண்ட்ஸுக்கு தேவைப்படும் ஸோ இதில் எல்லாம் இருக்கும் ஆல்ரெடி அப்படி இல்லைன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க இது இல்லாமல் என்ன அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் தேவை எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் எப்போ வாங்கணும் நீட் ரிசல்ட்டு வந்த பிறகு நீட் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இது வாங்க முடியாது ஏன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு நீட் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க ஸோ நீட் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் வந்தோன்னா இம்மிடியட்டாக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அதுக்காக ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது ரைட்னா அந்த டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து கண்டிப்பாக வாங்கணும் இது யார் யாருக்கு தேவைப்படாதுன்னா நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா அதாவது டுவெல்த்தை வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தேவையில்லை நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்கள் அல்லது ஐசிஎஸ்சியில் படித்த மாணவர்கள் அல்லது வேறு ஸ்டேட் ஆந்திராவில் படிச்சிருக்கலாம் மகாராஷ்டிராவில் படிச்சிருக்கலாம் கர்நாடகாவில் படிச்சிருக்கலாம் அல்லது வேற கண்ட்ரியில் படிச்சிருக்கலாம் இவங்க எல்லாருமே இதை வந்து வாங்கியே ஆகணும் நீங்கள் சிபிஎஸ்சி தமிழ்நாட்டிலேயே படிச்சிருந்தா கூட இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி உங்களுக்கு ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தேவையில்லை கவலைப்பட வேண்டியது மற்றவங்க எல்லாரும் நீட் ரிசல்ட் வந்தோன்னே இம்மிடியேட்டாக இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க அடுத்து யார் பேரில் ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேன் கார்டு தேவைப்படலாம் யார் இப்போ உங்கள் அப்பா பே பண்ணுறாங்கன்னா உங்கள் அப்பாவோட பேன் கார்டு உங்கள் அம்மா பே பண்ணுறாங்க ஃபீஸ்னால் உங்கள் அம்மாவோட பேன் கார்டு இது ஜென்ரலாக கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு இது கேட்க மாட்டாங்க ஏன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி தான் ஒரு இருபதாயிரம் தான் பே பண்ணுவீங்க அதனால் இது கேட்க மாட்டாங்க பட் ப்ரைவேட் காலேஜஸ் போகிறீங்க ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ போகிறீங்கன்னா நிச்சயமாக பேன் கார்டு அவசியமாக கேட்பாங்க டீம்ட் யூனிவர்சிட்டி போனீங்கனாலும் பேன் கார்டு கேட்பாங்க ஸோ பேன் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்காங்க ஒருவேளை இல்லைன்னா யார் பேரில் பே பண்ண போகிறீங்களோ ஃபீஸ் பே பண்ண போறீங்களோ அவங்களுடைய பேன் கார்டு கண்டிப்பாக தேவை அடுத்து ஸ்பெஷல் கேட்டகிரிஸ் பார்ப்போம் இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மன் கேட்டகரியில் வர்றீங்கன்னா நீங்கள் வந்து டிபெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் டிபெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கலாம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அல்லது எக்ஸ் சர்வீஸ்மென் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம் வெப்சைட் என்ன இஎஸ்எம் வெல் இஎஸ்எம் டபிள்யூஇஎல் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் ஸ்லாஷ் டவுன்லோட்ஸ் டாட் பிஹெச்பி இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இருக்கும் ஃபார்ம் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதுக்கும் எகெயின் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன் யூ கேன் கோ அண்ட் செக் தட் அடுத்து மாற்றுத்திறனாளிகள் அல்லது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி வாங்கணும் எங்கே வாங்கணும் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் வாங்கணும் இது வந்து டேட் வந்து இம்பார்ட்டன் இதில் நீங்க அப்ளை பண்ற டைம் ஒரு மூணு மாசத்துக்குள்ளார் தான் இது வாங்க முடியும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம் வந்து செப்டம்பர் செகண்ட் வீக்ல வருது ஸோ ரிசல்ட் வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ செகண்ட் வீக்லேயோ வரும் ஸோ மேபி லைக் அக்டோபர் பிப்டீன்த் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து வந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளார் அதாவது வந்து பிப்டீன்த் ஜூலைக்கு அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஒருவேளை வந்து இப்போ ஜனவரியில் நீங்கள் சர்டிபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது யூஸ் ஆகாது ஸோ எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அதில் இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்குள்ளே வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் இப்போ ஆகஸ்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம் ஸோ ஆகஸ்ட்டில் வாங்குனீங்கன்னா நவம்பர் வரைக்கும் அது எலிஜிபிலிட்டி இருக்கும் ஸோ ஒரு வேலை கொஞ்சம் டிலே பண்ணி வாங்கணும்னா கொஞ்சம் டிலே பண்ணி கூட நீங்கள் வாங்கலாம் செப்டம்பரில் போய் கூட வாங்கினீங்கன்னா சேஃபர் உங்களுக்கு ஓகேவா ஸோ இந்த சர்ட்டிஃபிகேட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் கேட்டகிரி அப்ளை பண்ணுறவங்க வாங்கி ஆகணும் அடுத்து எபினன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டகிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டகிரியில் வரீங்கன்னா நிறையா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் நீங்கள் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார்ம்ஸ் அதாவது வந்து ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் ஃபோர்னு நிறையா இருக்கும் அந்த ஃபார்ம்ஸு இது எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்லையோ அல்லது ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்லேயோ உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கம்பைல் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க இது எந்த பீரியடுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இருக்கிற ஃபோர் இயர்ஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்

தனியாக இதை பற்றின டீடைல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறேன் ஏன்னா இது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இது வந்து ஒரு சின்ன வீடியோல பண்ணுறது கஷ்டம் ஸோ உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த தனியாக அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது வந்து உங்களுக்கு தனியாக டாக்குமெண்ட்டை உங்களுக்கு டைரக்டாக அனுப்பிடுறேன் நான் அடுத்து நீங்க ஒருவேளை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அதாவது மலையாளம் மைனாரிட்டியா இருக்கலாம் அல்லது தெலுங்கு மைனாரிட்டியா இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு பீப்புள் அல்லது மலையாளம் பீப்புள் நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவாக இருக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு நேட்டிவ் அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மதர் டங் ஓகே தாய்மொழி வந்து மலையாளமோ அல்லது தெலுங்கோ இருந்ததுன்னா நீங்கள் வந்து லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் பட் லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டி ரிமெம்பர் பண்ணுங்கள் இது வந்து கவர்மெண்ட் கோட்டா கிடையாது இது மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ப்ளஸ் இருக்கும் ஃபீஸு பட் பரவாயில்ல எனக்கு வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில் அப்ளை பண்ணணுன்னா தென் நீங்கள் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் எங்கே வாங்கலாம் உங்கள் ஸ்கூல்லையே நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டரோ பிரின்ஸிபலோ அவங்கள கேட்டு ஒரு சர்ட்டிஃபிகேட் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்னு அந்த ஃபார்ம் இங்கே காமிச்சிருக்கேனா இந்த ஃபார்மை வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம் ரிலிஜியஸ் மைனாரிட்டி ஜென்ரலாக தேவைப்படுறதில்லை பட் ஒரு வேலை நீங்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கீங்க ஒருவேளை கிறிஸ்டியன் காலேஜஸில் எதையாவது கிடைக்கும்னாக்கா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பட் ஜென்ரலாக தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜஸ் அட்மிஷனை வந்து இந்த சர்டிஃபிகேட் கேட்குறதில்ல ஒன்லி சிஎம்சி வேலூர் தான் இந்த அட்மிஷன் பண்ணுறாங்க மற்றது பனிமலர் மாதா அதிலெல்லாம் வந்து கிறிஸ்டின் கேண்டிடேட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்கறதில்ல இவந்தோ மைனாரிட்டி காலேஜாக இருந்தாலுமே அவங்க பண்ணுறதில்ல பட் ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா இதையும் வாங்கிக்கோங்க ரிலீஜியஸ் அல்லது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் நீங்களும் வாங்கி வச்சிக்கிட்டீங்கன்னா ஒருவேளை தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அவ்வளவுதான் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா இந்த இருக்க கமெண்ட்ஸில் ஒரு மெசேஜ் போடுங்க ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களும் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி அட்மிஷன் அப்போ எந்த வித குழப்பமும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்ம வந்து அட்மிஷனை ஃபேஸ் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவோட எய்ம் தேங்க்யூ இன்னொரு வீடியோவெலாம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்